Hello friends. வெல்கம் டு அவர் சேனல் லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா இந்த ஐபை வந்து வேமா பார்த்தா சென்னுக்கு வந்து அடிபட்டு செஞ்சோடனே வேமா ஒரு வரைக்கும் பார்த்தோம் இதுக்கப்புறம் என்னால நினச்சி அப்படின்னு வந்து இன்னைக்கான எபிசோட் கூட பாத்துடலாம் வாங்க இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா இந்த ஐபை வந்து வேமா ஓடி வர ஐய பார்த்தோடனே பார்த்தா சென் வந்து அலைக்கா பார்த்தா புடிச்சிட்டான் டேய் உர்றா என்னடா கையில அடிபட்டு சொன்னாங்க கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஐ வந்து விசாரிச்சுட்டு இருக்கான் சென்ன பார்த்தா ஐ வந்து இப்படி வந்திருக்காம்ல அந்த அளவையே பார்த்தா ரசிச்சுட்டு இருக்காம்ப்பா இங்கிட்ட இந்த ஐபை நான் பார்த்தா ஏண்டா லூசு பயிரா ஆஹ் உங்கள ஒருத்தன் தானே என்ன என்ன உங்களுக்கு அடையாளம் இல்லையா ஏன்டா நீ பாட்டு நீங்க அப்படின்னு ஐயா பார்த்தா எல்லாத்தையும் போட்டு திட்டிட்டு பார்த்தா உள்ள உள்ள போனே ஒரு குழியில போட்டு அவனை வெளியே வர சென்னை தீவிரமா பேசியிருக்கான் டெய் அந்த செங்க பத்தி நல்லா விசாரிங்கடா அப்புறம் அந்த வந்து நல்லா பாதுகாப்பு கொடுங்கடா அப்படின்னு சென்னை பார்த்தா ரூவிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு பேசியிருக்கான் என்னது ரூஹிக்கு பாதுகாப்பா என்னடா பேசி இருக்கு அப்படின்னு ஐயோ வந்து கேட்க இந்த சென் பையனை பார்த்தா லைட்டா ரொமண்டிக்ல இருக்கான் உங்களுக்கு இவனை பார்த்தா ஐயோ கூட தலை வந்து அடியே லைட்டா கோதி கொடுத்துட்டு டேய் சும்மா சொல்லக்கூடாதுடா இந்த டிரஸ்ல பாக்கும்போது அழகா இருந்ததுடா நீ பேசாம இதே மாதிரி பண்ணேன் நல்லா இருக்கும்டா அடீ சென்ன பார்த்தா ஓவரை போட்டு கலைக்க டேய் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு ஐயன் வந்து கேட்கிறான் எது ஃபர்ஸ்ட் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லு என்னன்னா இது ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கு என்ன ஏதாச்சும் காம்படிஷனு அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சேர்ந்தியா என்ன அப்படின்னு சென் வந்து கேட்க ஆமா அதான் ரூயி வந்து அந்த ஸ்கூல்ல வந்து ட்ரக்ஸ் அப்ளை பண்றது யாருன்னு கண்டுபிடிக்க உள்ள போனோம்ல அப்படி போகும்போது தான் தெரியும் டீச்சர்ஸ் யாருக்கும் பார்த்தா இதுல வந்து சம்மந்தம் இல்லைன்னு நல்லாவே புரிஞ்சு போச்சு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வைக்கிறாங்கன்னு நம்ம ரூவிக்கு பார்த்தா நல்லா புரிஞ்சு போக அதுக்கப்புறம் என்ன நம்ம இங்கில இருந்து ஸ்டூடெண்டா யாராச்சும் ஒருத்தர் வந்து உள்ள போகணும்ல அதனாலதான்டா ரூய் வந்து என்ன அனுப்புனா எனக்கும் பிடிச்சிருச்சு நான் போனேன் அப்படின்னு பார்த்தா நம்ம ஐ வந்து பேச ஏன்டா லூசு பைல இதை ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு பண்ண மாட்டியா பாரு போன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்க மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டிக்க ஏண்டா ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்து என்கிட்ட இப்படிலாம் பண்ண மாட்டியா அப்படின்னு பார்த்தா சென் போட்டு இவனை திட்ட என்னடா விட்டா ரொம்ப ஓவர பேசியிருக்க என்ன நீ என்னோட அம்மாவா ரொம்ப ஓவர கத்திக்கிட்டு இருக்க நீ என்னமோ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு சொல்லிட்டு பண்ற தான் நீ அந்த செங்க பிடிக்க முடியல அத சொன்னியா நீதான் தனியா போன ஏண்டா உனக்கு ஒரு ஞாயம் எனக்கு ஒரு நியாயமா அப்படின்னு பார்த்தா இவ வந்து இவனை புடிச்சு கத்தி இருக்கான் சரி சரி விடு 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 இப்ப பாரு இப்ப நிலைமை வந்து ரொம்ப மோசம் ஆயிருடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான் சரி அடுத்து நீ வந்து இந்த ஸ்கூல் லைஃப் வந்து ஏதாச்சும் கன்னியூ பண்றதா பிளான் இருக்கா அப்படின்னு சென் வந்து கேக்க டேய் காமெடி பண்ணாத நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா நான் வரும்போது ஏதோ பேசி இருந்தியே செங்கு அப்புறம் ரூய்க்கு வந்து பாதா கொடுக்கணும் ஏதோ பேசி இருந்தியே அத சொல்றா அப்படின்னு ஐ வந்து கேக்க இந்த சென் பையனை பார்த்தா போனை காட்டுறான் அந்த போன்ல பார்த்தா ஒரு போட்டோ இருக்குப்பா அந்த போட்டோல பார்த்தா செங்கு ரூயி ரெண்டு பேரும் பார்த்தா ஹாப்பியா ஒண்ணு ஒண்ணுமா தோல் மேல கை போட்டு ஹாப்பியா இருக்கமா இருக்கு போட்டோ எல்லாம் சரிதான் அந்த போட்டோல பார்த்தா இந்த செங் பையன் வந்து ரூயோட தலையில பார்த்தா கத்தி குத்தி அனுப்பியிருக்கான் பாருடா பாரு இப்ப இதுதான் பிரச்சனை ரூய்க்கு வந்து பெரிய ஆபத்து வரப்போகுதுடா அப்படின்னு சென் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் வரப்போற ஆபத்து என்னன்னு தெரியாம நம்ம ஹீரோஸ பார்த்தா ரொம்ப ஹாப்பியா வந்துருக்காங்க அதுலயும் பார்த்தா பைக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் போறதுக்கான பார்த்தா அட்மிஷன் வேறு கிடைச்சிச்சு போறதுக்கு அதை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரூயை பார்த்தா செம ஹாப்பியா இருக்கு

ஆஹ் நமக்கு என்னைக்கு இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு பையன் பார்த்தா லைட்டா கேக்கமா இருக்கான்ப்பா டேய் நான் முடிவு பண்ணிட்டேன்டா நம்மளோட வாழ்க்கையில வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து நம்ம போலான்னு நான் முடிவு பண்ணிட்டேனா அப்படின்னு பையன் பார்த்தா முடிவு பண்ண இதை கேட்டோன்னே பார்த்தா ரூய்க்கும் செம்ம ஹாப்பியா இருக்கு அப்ப நான் ஒரு டோஸ் சேர்ந்து ஒன்னா வாழ போறேன்டா நானும் முடிவு பண்ணிட்டேன்டா நம்ம இந்த வாரம் வந்து ஒரு பெரிய விருந்துக்கே அரேஞ்ச் பண்ணா அடி இவங்கள பார்த்தா ரொம்ப ஹாப்பியா பேசி கிஸ் கிஸ்தெல்லாம் கொடுத்துட்டு நல்லா ஹாப்பியா இருக்காங்கப்பா சரி சரி சீக்கிரமா போலாம் அப்படின்னு ரூய பாத்தா பைய கூப்பிட்டு போறான் ம் எங்களுடைய எதிர்காலம் வந்து இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பைய பார்த்தா மனசுலயே வந்து ரொம்ப ஹாப்பியாக நினச்சிக்கிட்டு ரூஹி கூட வந்து ஓடுறான் ஆனா இந்த எதிர்காலம் வந்து இப்பவே முடியும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பையோட வாய்ஸை பார்த்தா பேக்ரவுண்ட்ல வருது என்னடா இப்போ தான் ஹாப்பியாக பேசிக்கிருந்தாங்க அதுக்குள்ளேயே என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா அதான் அந்த செங்கோட கோஸ்டி இருக்குல்ல அவங்கள பார்த்தா இவங்கள ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க இங்கிட்ட பார்த்தா ஐ வந்து அந்த செங்கை பத்தின எல்லா விஷயத்தையும் பார்த்தா கலெக்ட் பண்ணியிருக்கான் அதான் அந்த செங்கோட அம்மா இருக்காங்களே அவங்கள பார்த்தா சின்ன வயசுல இருந்துட்டாங்க இந்த செங்கோட அப்பான்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அவங்களையும் பார்த்தா இந்த செங்க வந்து

மாட்டேன் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு பார்த்தா பை வந்து சொல்லிட்டு இருக்கான் இது ஆட்டைக்காகுது போலயே நாம தான் வச்சு பண்ணும் போலயே அப்படின்னு ரூகி பை வந்து என்ன பண்றான்னு பார்த்தா செங் வந்து பேசிக்கிட்டே இருக்க கேப்ல வந்து சென் இருக்காம்ல சென்னுக்கு வந்து கால் பண்றான் என்னடா அப்படின்னு பார்த்தா ஐய சென்னு ரெண்டு பேர் விசாரிக்க இங்கிட்டு பார்த்தா ரூஹி வந்து செங்கிட்ட பேசியிருக்காங்களே அது எல்லாத்தையும் பார்த்தா போன் வழியா சென்னும் கேட்டுட்டு இருக்கான் டே இங்க பாருடா எங்களை விட்டுடா அடிந்து பார்த்தா ரூயி வந்து கெஞ்ச ஓஹோ உன்னை விடுறதுக்காக தான் உனக்கு பிடிச்ச பாரு இன்னைக்கு இருக்குடா உனக்கு அடிந்த செங்க பார்த்தா அடிக்க வரும் ஆனா இவன் வந்து ரூயி அடிக்கலப்பா அதான் பையன் இருக்கம்ல பையன்தான் போட்டு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் டே பிளீஸ்டா விட்டுருங்கடா அவனை விட்டுருங்கடா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுடா டே இங்க பாரு என்னை தான் நீ அடிக்கணும் நினைச்ச என்னை அடிடா அவனை விட்டுடா அவனை விட்டுடா அப்படின்னு பார்த்தா ரூயி வந்து ரொம்ப கெஞ்சிடான் இருடா இவனை முடிச்சுட்டா அடுத்து நீதான் உனக்கு இருக்க பாரு அடிந்த செங்க அப்படின்னு பார்த்தா பைய போட்டு அப்படி அடிக்கிறான் பைய அடிச்சு முடிச்சுட்டு என்ன பண்றான்னு பார்த்தா ரூயும் போட்டு அந்த அடி அடிக்கிறான் ஏன் அடிச்சடியில பார்த்தா ரூய்க்கு வந்து தலையில உள்ள சில நரம்புகள்லாம் பார்த்தா கட்டாயிடுச்சு பொழுது இவனால பார்த்தா சரியா வந்து லைட்டா எதையும் பாக்க முடியாம இவனா பார்த்தா தின்னடிக்கிட்டு இருக்கான் இங்கிட்டு பார்த்தா இந்த செங் வந்து அடிச்சது மட்டும் இல்லாம கத்தி வச்சு பார்த்தா குத்த வாரம்பா குத்த ஒரு கேப்ல பார்த்தா இந்த செங்கு வந்து ஏதோ ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து யோசித்து பாக்குறான் ஆக்சுவலா பார்த்தா இந்த செங்கு ரூயி ரெண்டு பேருமே பார்த்தா வேற வேற டீம்ல உள்ளவங்க தானே அந்த டீம்ல உள்ள பாஸ் ரெண்டு பேருமே பார்த்தா ஒரு அமைதி உடன்படிக்கைக்காக பார்த்தா ஒரு நாள் வந்து மீட் பண்ணியிருக்காங்க அங்க பார்த்தா செங்கு வேற பார்த்த உடனே பார்த்தா ரூயி வந்து கேஷுவலாக ஃப்ரெண்டு கூட எல்லாம் பேசுவாங்களே அந்த மாதிரி பேச டே இங்க பாரு நீ என்னோட இனி டீம் எங்களெல்லாம் பேசாத அப்படின்னு செங்க பார்த்தா பேசாதன்னு சொல்ல ஆடா என்னப்பா நம்ம ரெண்டு பாசுமே பாரு அமைதி உடன்படிக்கைக்காக வந்திருக்காங்க வா 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 நாமளும் நல்லா ஃப்ரெண்ட் ஆயிடலாம் வா வா செல்ஃபி எடுக்கலாம் அப்படி இந்த ரூயி பையன் வந்து என்ன பண்றான்னு பார்த்தா செங்கிட்ட வந்து வழிய போய் போட்டோ எடுக்கிறோம் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து செங்குக்கு பிடிக்கலாட்டியும் அடுத்து என்ன இந்த செங் பையனும் பார்த்தா சிரிக்கிறான் அப்ப செங்குக்கு வந்து ரூயி மேல வந்து ஒரு கண் இருந்திருக்க போல இருக்கு அதான் இந்த செங் பையன் வந்து இப்ப என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தா பழி வாங்குறதுக்காக பைய போட்டு இப்படி அடிக்கிறான் இப்ப வந்து ரூய வந்து குத்த வந்தாம்ல டேய் உனக்கு குத்துனா உனக்கு எங்க எங்க குத்துனா வலிக்குமோ அங்க போய் வலிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் என்ன பண்றான்னு பார்த்தா பையன் அடிக்க போறான் டேய் விட்டுடா விட்டு அப்படின்னு பார்த்தா கெஞ்சிடான் இருந்தாலும் பார்த்தா என் வந்து உருறமா இல்ல எப்படியாச்சும் பையன் வந்து காப்பாத்தியா வரணுமே அப்படின்னு ரூய் வந்து என்ன பண்றான்னு பார்த்தா அவனுக்கு அவ்வளவு அடிபட்டு இருக்கு இருந்தாலும் பார்த்தா ரூய் வந்து அந்த செங் தலையில இருந்து பின்னாடியே ஒரு போட போட்டு அடி அடி அடிச்சு செங்குக்கு பார்த்தா ரத்தமா வருது ரூயிக்கு பார்த்தா அதுக்கு மேல அவன அடிச்சடியில பார்த்தா ரூய் வந்து டயர்ட் ஆகி அவனை பார்த்தா கிறக்காம படுத்திருக்கான் டே ரூய் கண்ண முடியா கண்ண முழி கண்ண முழி அப்படின்னு பார்த்தா பைய வேற கத்திக்கிட்டு இருக்கான் கடைசி நேரத்துல தான் பார்த்தா ஐய சின்ன ரெண்டு பேர் வேற அவனுக்கு என்ன பண்ணு தெரியாம கடைசியில பார்த்தா எல்லாத்தையும் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க இப்ப பையோட வாழ்க்கை அப்படியே பார்த்தா ரிவர்ஸ்ல போற மாதிரி இருக்குப்பா இப்ப அப்படியே பார்த்தா மூணு நாள் ஓடி போகுது மூணு நாள் ஆயிடுச்சு இன்னும் ஏன்னா என்ன வந்து ரூயை வந்து பார்க்க முடியுங்க நான் ரூயை வந்து இப்பயே பார்த்தவனும் என்ன விடுங்கடா என்ன விடுங்க அப்படின்னு பார்த்தா பைய வந்து ரூயை பார்க்க போறேன்னு சொல்லு டே வேண்டாண்டா அந்த செங்கோட ஆள் எல்லாம் வெளியே காத்து இருக்குங்க உன்னை பாத்தாங்கன்னா அவ்வளவுதான்டா தயவு செய்து இங்கேயே ஏறேன்டா அப்படின்னு சென்னா பார்த்தா ரெண்டு பேரும் தடுத்து நிறுத்த இல்ல நான் பார்த்துதான் தீர்வேன் அப்படின்னு பார்த்தா பையன் வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறான் டே வேண்டாண்டா அப்படின்னு இவன் ரெண்டு பேரும் பார்த்தா பையன் வந்து தடுத்து நிறுத்துறாங்க ஏன்டா அப்படி பண்ணிருக்கீங்க மூணு நாள் என்ன பார்க்க உள்ள அப்படின்னு பையன் பார்த்தா ரொம்ப கத்தி இருக்கான் இவனே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கான் இப்ப பார்த்தா வீட்டுல இருந்து வேற பைக் வந்து கால் வருது கால் பண்றது யாருன்னு பார்த்தா தங்கச்சிதான் டே அண்ணா நம்ம அப்பா வந்து திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான்டா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கு ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை சொல்லிட்டாங்களா என்ன பண்ணணும் எனக்கு தெரியல அப்படின்னு தங்கச்சியை பார்த்தா ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா இருமா 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 நான் இப்பயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பார்த்தா பை வந்து இங்க இருந்து வேமா பதவி அடிச்சுட்டு ஓட இந்த நேரம் பார்த்து இந்த பாசன் ஒருத்தர் இருக்காருல்ல தம்பி இருப்பா உன்கிட்ட ஒரு டீல் பேசணும் என்ன டீலுக்கு பேச வரியா அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து இப்ப டீல் பேச கூப்பிடுறாரு தம்பி அதான் அந்த ரூயிக்கும் செங்குக்கும் நல்லா வந்து சண்டை வந்துச்சுல அந்த சண்டையில பார்த்தா செங்கு வந்து செத்தே போயிட்டான் இப்ப அந்த பொறுப்பை வந்து யாராச்சும் ஏத்துக்கிட்டே வரும் அதான் செங்க பொன்னாங்கல்ல அந்த பொறுப்பை வந்து யாராச்சும் ஏத்துக்கிட்டே ஆணுமே அப்படின்னு பாஸ்ன்னு சொல்ல நீங்க என்ன பேசுறீங்க அவன் என்ன பார்த்தா இருக்காதான செங்க போட்டு அடிச்சான் இதுல ரூயோட தப்பு வந்து எதுவுமே இல்லையே அப்டின்னு பையன் வந்து சொல்ல தம்பி உனக்கு பொருளை தம்பி புரியல இதான் ஒருத்தன் வந்து கொலை பண்ணியிருக்காங்கள இப்ப ரெண்டு ஏனுக்கும் நல்ல வந்து பிரச்சனை வராம இருக்கணும்னா அந்த இடத்துல இருந்த இன்னொரு ஆள் வந்து செங்க கொலை பண்ண மாதிரி நாம காட்டணும் என்ன புரியுதா புரியலையா அப்படின்னு பாச பார்த்தா கிட்ட வந்து இப்படி பேசுறாரு பாஸ் வந்து என்ன சொல்ல வராருன்னு பார்த்தா செங்க போட்டு தள்ளது பைதான் அப்படிங்கிற மாதிரியே பார்த்தா வெளியே காட்ட சொல்றாரு ஐயோ இது என்ன பெரிய பிரச்சனையா இருக்கு டே சென்னு ஐய ஐயூன் ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கடா இது எப்படியாச்சும் பாச கிட்ட சொல்லி இந்த பிரச்சனை வந்து இப்பயும் முடிச்சு பாருடா அப்படின்னு ஐயன் வந்து சென்னோட காதுல சொல்ல பாஸ் அது வந்து அப்படின்னு சென் வந்து பாஸ் கிட்ட ஏதாவது சொல்ல போறான் அதுக்குள்ளயும் பார்த்தா பாஸ் வந்து சென்னை போட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு என்னடா விட்டா ஓரம் பண்ணிருக்கீங்க இந்த பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் நீதான்டா பெரிய இவே மாதிரி எல்லாரும் பார்த்தா தனித்தனியா போய்கிட்டு இருக்கீங்க இவ பாரு அந்த செங்க் செத்து போயிட்டான் நம்ம கேங்க் தான் பிரச்சனை வருது யாராச்சும் ஒருத்தர் வந்து இதுக்கு இன்சார்ஜ் வந்து எடுத்தாகணும் அதுக்கு வந்து இவன் தான் சரியானாலே இவன் தான் பண்ணியாகணும் தம்பி இங்க பாரு இப்ப உனோட வயசு வந்து பதினெட்டு வயசு கீழே இருக்கு சோ நீ வந்து நாங்க சொன்னதை பண்ணினா உனக்கு ஏத்த மாதிரி நாங்க வந்து எல்லாத்தையும் பண்ணுவோம்ப்பா உனக்கு பணத்துக்கு பணமும் கிடைக்கும் உங்க அப்பாவுக்கு ஏதோ ஹார்ட் சர்ஜரி பண்ணிடலாம் அதுவும் சிறப்பா நடக்கும் ஏன்னா பண்றியா இல்லையா டீடா நோடில அப்படியே பாசா பார்த்தா வெட்டு உணவு துண்டு பை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப இந்த பை பையனுக்கும் பார்த்தா வேற வழியே இல்லப்பா பைய பார்த்தா கூட இந்த விஷயங்கள்லாம் பார்த்தா நினைச்சு பாக்குறான் வீட்டுல பார்த்தா டே இங்க பாரு நாம இங்கதான் சமைக்க போறோம் இங்கதான் சோஃபா வைக்க போறோம் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே ரூயை வந்து என்ன பண்றான்னு பார்த்தா கிட்ட வந்து ஒரு பேனா கொடுத்து இந்த பேனா வச்சுதான் நீ வந்து எக்ஸாமே எழுதணும் அடின்னு ரொம்ப ஹாப்பியா பார்த்தா ரூய் வந்து கிட்ட வந்து பேசிக்கிட்டு டேய் நீ பண்ற எல்லாத்துக்கும் பார்த்தா நான் வந்து என்ன கைமாரா வந்து பண்ண போறேன்னு தெரியல நீ வேணா பாரு வருவேன் வந்து நான் படிச்சு முடிச்சுட்டு பெரிய ஆளா வருவேன் அப்ப வந்து கை நிறைய சம்பாதிப்பேன் அப்ப உனக்கா வந்து நான் வந்து ஒரு ரிங்கே கொடுப்பேன்டா இப்போதைக்கு நம்மளோட எங்கேஜ்மெண்ட் ரிங்கா நீ இந்த கிஸ்ஸ வச்சு கூட அப்படி இந்த பைப்பை வந்து என்ன பண்றான்னு பார்த்தா ரூயோட வரல வந்து கிஸ் கொடுக்க ஓஹோ இதான் உங்க ஊர்ல வந்து ரிங்கா சரி 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 நானும் என்னோட பங்க் வந்து ஏதாச்சும் ஒரு ரிங் போட்டு விடணும்ல நான் உனக்கு போட்டு விடுறேன்டா அப்படின்னு ரூயி வந்து என்ன பண்றான்னு பார்த்தா பைக்கு வந்து கிஸ் கொடுத்து இப்படியே ரெண்டு பேரும் நல்லா ஹாப்பியா பேசி வீடியோ எல்லாம் எடுத்தாங்களே அந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்தா நம்ம பை வந்து அழுதுகிட்டே பாத்துட்டு இருக்கான் ஏன்னா இப்ப பை வந்து ஜெயிலுல போக போறான் இவனை பார்த்தா ஜெயிலுக்குள்ளயும் போயிட்டான்ப்பா பா ஜெயிலுக்குள்ள பார்த்தா இவன் தங்கச்சி பார்த்தா எனக்கு வந்து லெட்ரு போட்டிருக்காங்க இவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கான் இந்த நேரம்னு பார்த்து இவனோட தங்கச்சியை பார்த்தா இவனை வந்து லெட்ரு போட்டிருக்காங்க டே அப்பாக்கு எல்லாம் ஓகே தாண்டா நீ உன்னைய பார்த்து கூடா அப்படின்னு தங்கச்சியை பார்த்தா பைக்கு வந்து லெட்ரு போட்டிருக்காங்க பையன் பார்த்தா ரொம்ப ஃபீலிங்கா அதான் ரூவி கூட எடுத்த போட்டோ இருக்கல அந்த போட்டோ எல்லாத்தையும் பார்த்தா ஃபீலிங்காக பார்த்துட்டே இருக்கும் போதே பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்து பையன் வந்து இருக்குப்பா இவனுக்கு பார்த்தா ரத்தமாக வருது யார் இப்படி பண்ணனு தெரியலையப்பா இந்த ஒரு ஸ்பென்ஸ் என்னோடய பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காம கீழே உள்ள கான்ஸ்டுங்க அடுத்த எபிசோட பார்க்க நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துள்ள தட்டி விட்டுருங்க